திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒரு விநாயகருடைய நட்சத்திரம். அப்படின்றபோது வாழ்க்கை அப்படின்றது வந்து நிதானமாக போகும் அப்படின்றத எடுத்துக்கலாம். அஸ்தமும் சுவாதியும் அப்பனுக்கு கட்டிய வேலின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதோ அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய உறவு அப்படின்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணணும். ஏன்னா அஸ்தத்தில் வந்து கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அப்பா அம்மா கிட்ட வந்து கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படின்றதையும், அதே மாதிரி வந்து கணவன் மனைவி அப்படின்றதுன்னா அது வந்து விதையாக போட்டு அது மரமாக உருவாகி அது வந்து பல பலன்களை தரக்கூடிய அளவுக்கு அந்த அஸ்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்த உங்களோட வாழ்க்கை அப்படியே பெருகி 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 நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை வந்து கொண்டு செல்லும் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அப்போது இதுவும் தாராபலனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்போது அஸ்தம் அப்படின்றது வந்து இது வந்து அஸ்தமனம்னு கூட வந்து எடுத்துக்கலாம். அப்போது இந்த அஸ்த நட்சத்திரத்தில் வந்து யாராவது கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் எதுவுமே இல்லை. அப்போ வந்து என்னாக்கா இப்போ வந்து இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது பணம் இருக்குது நிறையா இல்லை, சந்தோஷம் இருக்குது நிறையா இல்லை, அதே மாதிரி வந்து எல்லாமே வந்துட்டு இருக்குது ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்து போகும். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ஸ்பீடில் தான் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை அது வந்து எடுத்துக்கிட்டு போகும். இதை விட 80 ஸ்பீடுக்கு 120 ஸ்பீடுக்கு வந்து நல்லா வரணுன்னா மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரீமேரேஜ் வந்து அவசியம் கிடையாது. இதற்கு நீங்கள் வந்து பரிகாரங்கள் பண்ணாலே போதுமானது அப்படின்றத எடுத்துக்கணும். சரி, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, யாரெல்லாம் அஸ்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்களோ நீங்கள் வந்து ரெட்டை பிள்ளையார், அதாவது வந்துட்டு இவ்வளோ இருக்கிற மாதிரி ரெட்டை பிள்ளையாரை வாங்கிக்கிங்க. ரெட்டை பிள்ளையார் அது மாவுக்கல் பிள்ளையாராக இருக்கலாம், கல் பிள்ளையாராக இருக்கலாம், படிக பிள்ளையாராக இருக்கலாம், எது பச்சைக்கல் பிள்ளையாராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ரெட்டை பிள்ளையாரை வாங்கிக்கிங்க. அதை முறப்படி பக்கத்தில் யாராவது ஒரு ஐயர் இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து இதுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணணும், என்ன மாதிரி மந்திரம் சொல்லணும், டெய்லி எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றத அவங்கள ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து பூஜை பண்ண சொல்லி அதை அப்படியே நீங்கள் பார்த்து அதுக்கு வந்து டெய்லி நீங்கள் ரெட்டை பிள்ளையாருக்கு நீங்கள் வந்து அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் பூஜைகளும் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நிலை உயரும், வாழ்வாதார நிலை உயரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ரீமேரேஜ் அப்படின்றத பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். சப்போஸ் இதுலேயும் உங்களுக்கு சொல்கிறேன், நான் அஸ்த நட்சத்திரத்தில் வந்துட்டு கல்யாணம் பண்ணேன் ஆனால் நான் பிரிஞ்சு தான் இருக்கேன், நான் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு வந்து புரிதல் இல்லை அப்படின்னா அது உங்களுடைய ஜாதக கர்மாவாக மட்டுமே இருக்கும். கண்டிப்பாக அந்த அஸ்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால இருக்காது அப்படின்றத மட்டும் ஆணித்தரமாக நீங்கள் நம்புங்க.